உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அருணாச்சல அன்பே சிவமான

நான்கைந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா வணக்கம் நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி யோகிராம் சுரத்குமார்

இருக்கக்கூடாது தென்மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் வரக்கூடாது போர்வெல் வரக்கூடாது கிணறு வரக்கூடாது இது மாதிரி நிறைய பள்ளங் அமைப்பு உள்ள எந்த விஷயமும் அந்த இடத்துல வரக்கூடாது பூஜரும் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே இன்னைக்கு புரிந்த ஒரு விஷயமா இருக்கு அது போலவே இந்த கவனக்குறைவாக நம்ம செய்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தென்மேற்கு பகுதியில் தெற்கு அதாவது தெற்கு பகுதியில் ரோடு வர்றது அதாவது தெருக்குத்து வர்றது தெருப்பார்வை வர்றது இது ரெண்டும் வந்து ஒரு வாஸ்து தான் நிச்சயமா அது வந்து சரியான தெற்கூத்தா இல்லையான்னு சொல்ல முடியும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது போலவே அந்த இடத்துல வந்து கேட் அப்படிங்கிறது அதாவது தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தென்கிழக்கு உச்சவாசல் வைக்கும் போது அதுக்கு நேரம் ஒரு கேட் வைப்போம் அதற்கு பக்கத்துலேயும் வந்து நான் வந்து கார்போர்ட்டிக்கோக்காக ஒரு பெரிய கேட் அமைக்கிறதும் ஒரு விஷயமா இருக்கு இந்த இட இந்த கேட் அமைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது போல கேட்டு பெரிய கேட் வைக்கிற அமைப்புல அந்த திறவு வைக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஆண்களோட அந்த குடும்பத்தோட ஆண்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த சரிவுகளும் தேவையில்லாத அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தடைகளை தடங்கல்களை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும் அதனால இந்த தென்மேற்கு பகுதி எப்பவுமே கவனமா கையாளணும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டோட உதவியோட அதுபோல சிறப்பாக ஒரு தென்மேற்கு பகுதியை ஒரு வீட்டில் அமைத்து கொள்ளும்போது பலமாக அமைத்துக் கொள்ளும்போது நிச்சயமா அந்த ஆண்கோளோட வெற்றி மிக பெரிய அளவில் இருக்கும் அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கிற ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும் தடையில்லாத வாழ்க்கையை நோக்கி அவங்க பயணப்பட்டு இருக்காங்க பயணப்பட்டுட்டே இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு குடும்பத்தோட ஒரு தலைமகன் ஒரு ஆண்மகன் வெற்றியை நோக்கி போகும்போது மொத்த குடும்பமே வெற்றி பாதையில செல்லும் அப்படிங்கறது

இடம் வேற இடமாவது வாங்கிட்டு போலான்னு பார்த்தாலும் இடமும் பார்த்துட்டு இருக்கோம் இடமும் கிடைக்க கிடைக்க மாட்டேன் ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் சரி அதாவது இந்த எண் அதாவது தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்குன்னா வீட்டோட வடகிழக்கு பகுதியை நீங்க கவனிக்கணும் உங்களுக்கு உங்க வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வடகிழக்குல உள்ள வடக்கு கிழக்கில் உள்ள ஜன்னல்களை இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்து வைங்க நிச்சயமா ஒரு வழி கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து குருவோட எனர்ஜி குருமங்கல யோகம் வரும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை அப்ப அந்த இடத்துல வடகிழக்கு ஜன்னல்களை ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு உண்டான அந்த ஈர்ப்பு விசை உள்ளவரும் நிச்சயமா அந்த வீடு வாஸ்துபடி மாறும் அல்லது அந்த இடத்த விட்டு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்துங்க நிச்சயமா நல்லது ஒரு வீடு சிறப்பான வாஸ்துபடி உள்ள வீடு உங்களுக்கு அமையும் இயற்கையின் இயற்கையின்

வாஸ்து குறையுகள் உள்ள வீட்டில் வசிக்கிறோன்னு நல்லாவே புரியுது அதற்குண்டான நிறைய தடைகள் அந்த வீட்டை மாற்ற முடியல வீ அந்த வீட்டை வாஸ்துப்படியும் சரி பண்ண முடியல இந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட கேள்வி இருந்தது அப்போ இந்த இடத்துல நிச்சயமாக பரிகாரம் உண்டு அந்த வீட்டை வாஸ்துப்படி மாற்றுறதுக்கும் வாஸ்துப்படி சரியில்லாத வீட்டிலருந்து மாறுறதுக்கும் நிச்சயமாக பரிகாரம் உண்டு இது பல ஜோதிட வல்லுநர்கள் என்னோட ஆசான்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட வழிகாட்டுதலின்படி நான் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறேன் வீட்டை வாஸ்துப்படி மாற்றுறதுக்கும் வீட்டை வா வாஸ்துப்படி சரியில்லாத இருந்து மாறுறதுக்கும் இது வந்து சிறப்பான ஒரு வழியை காட்டு இதான் தான் இருக்குங்க ஆனால் வாசுபடி இப்போ ஒரு வடகிழக்கு சரியில்லை வட தென்மேற்கு சரியில்லை தென் ஏதாவது ஒரு பகுதியில் பாதிப்புகள் சரியான ஒரு படிக்கட்டு உள்மூல படிக்கட்டு போட்டிருப்பாங்க இப்போ முன்னாடி நம்ம தென்மேற்கை பற்றி பேசணும் இல்லைங்களா கணம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தென்மேற்கு உள்மூல படிக்கட்டு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல அந்த தென்மேற்கு படிக்கட்டை சரி பண்ணுறதுக்கு நிச்சயமாக பரிகாரம் கிடையாது ஆனால் அந்த தென்மேற்கு படிக்கட்டை எடுக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து எடுத்துடலாம் உடச்சி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வரத்துக்கும் அதை எடுக்கக்கூடிய அதுக்கு உண்டான பண வரவை கொடுக்கும் ஏன்னா தென்மேற்கு பேருக்கு பாதிச்சிருந்தா நிச்சயமா அந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடன் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த கடனை தீர்க்கறதுக்கும் அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கும் பரிகாரங்கள் நிச்சயமா உண்டு அதை தான் நம்ம வந்து ஸ்ரீ மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்புன்னு பண்ணணும் அதுல நிறைய போல கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இதனால வீடு வந்து வாஸ்துப்படி மாற்றுறதுக்கும் வாஸ்துப்படி சரியில்லாத இடத்துல இருந்து இடம் பெயர்றதுக்கும் நிச்சயமா பரிகாரங்கள் உண்டு சரிங்கம்மா பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னே கொஞ்சம் நிம்மதி வருது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அவங்க வீடு வாஸ்துப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்ததாக வாஸ்து நிறைவான ஒரு வீட்டுக்கு போகணும்னா அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுட்டு போனா அப்படிப்பட்ட அம்சமான வீடு அவங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல பார்க்கணுங்க அவங்க வந்து எந்த பா எந்த பகுதி பாதிப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாடகை வீடா இருந்தாலும் அதுக்கு வாஸ்து உண்டு ஏன்னா ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம்னா ஒரு வாஸ்து அப்படிங்கிறதுனா முன்கூட்டி நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பாதுகாப்பா நம்ம வந்து ஒரு அதை ஒதுங்கி நம்ம சேஃபா போறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் வாஸ்து கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு கார் கண்ணாடியில கருப்பு பெயிண்ட் அடிச்சு போறோம் அப்படின்னா எங்க போய் முற்றோம் மோதிரம் வரத்துல முற்றோமா ஆள் மேல முற்றமாங்கிறது தெரியாது அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கறது தெளிவான ஒரு கார் கண்ணாடி போலதான் இது அப்ப வந்து நமக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அதை எப்படி அத கடந்து போகணும் எப்படி ஒதுங்கி போகணும் எப்படி ஹாரன் கொடுக்கணும் இது போன்ற விஷயங்களை நமக்கு வந்து தான் இந்த வாஸ்து அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாடகை வீடா இருந்தாலும் அதுக்கு வாஸ்து படி இருக்கணும் அதுக்கு முக்கியமான அமைப்பா நம்ம சொல்றது வடக்குகளுக்கு சுவர் இல்லாத வீட்டுக்கு போங்கன்னு சொல்றோம் அதை தாண்டி வீடு வாடகை வீட்டிலேருந்து இருந்து சொந்த வீட்டுக்கு மாறணும் இது போல நல்ல எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட ரிஷிகள் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நம்ம வந்து பரிகாரங்களா கொடுத்துட்டு இருக்கும் அற்புதமான விளக்கமாக தொடர்ந்து பேசும் நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

நீங்க வந்து உங்க மனசு திடமா இருக்கு மகன் சரியாயிருவாங்கிற நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு இந்த இரையாற்றல் வழி கொடுக்கும் நன்றி நற்பவி 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 சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா மகன் குணமாவார் அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா ஒருத்தங்களுடைய ஜாதகப்படி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இதுலேருந்து அவங்களை வாஸ்து காப்பாற்றுமா நிச்சயமா காப்பாற்று வடகிழக்கு வாஸ்து வந்து ஜாதக கட்டங்கள் கட்டங்களா நிச்சயமா கட்டிடத்தை மாற்றி கட்டங்களை வெல்லலாம் அப்படிங்கறத நம்மளோட கருத்து அப்போ வந்து வீடை வந்து வா கட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இரையாற்றல் எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் இருக்கு அந்த பகுதிகளை சிறப்பா நைன்டி டிகிரி காம்பவுண்ட் ஆகட்டும் வீடாகட்டும் சரியான முறையில் என்ன அதாவது நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு தான் இருக்கணும் தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி தான் இருக்கணும் இது போல பஞ்சபூத சக்தியை ஒருங்கிணைத்து வாஸ்துப்படி வீடு அமைக்கும் போது நிச்சயமா கட்டம் சரியில்லைனாலும் கட்டடத்தை பலப்படுத்தி சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்மளோட ஆய்வோட தீர்வமா தீர்க்கமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து அமைப்பு இல்லாதவங்களுக்கு பஞ்சபூத தீபம் ஏத்துறது அது போன்ற விஷயங்களை நேரடி கன்சல்டேஷன் போறதுக்கு போகும்போது நிறைய சொல்லி கொடுக்குறேன் நிறைய பரிகார விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் நிச்சயமா அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது வீடு வந்து வாஸ்து படி மாத்தறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் நிச்சயமா கொடுக்கும் நன்றி நற்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் நீரணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நிழல் நேரும் யாரு பேசுறீங்க தேன்மொழி அம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க சொல்லுங்கம் உங்க கேள்விகள் அம்மன் கேளுங்க தேன்மொழியை சொல்லுங்கம்மா ஆ மேடம் எங்களது வந்து கிழக்கு பார்த்த சைட்டுங்க கேள்வி மட்டும் ஷார்ட்டா கேளுங்க உங்களோட இல்ல ஷார்ட்டா தான் கேக்குறேங்க கிழக்கு பார்த்த சைட்டு தெற்குல வந்து எழுபத்தி ரெண்டும் வடக்குல வந்து அறுபத்தி ஒன்பது இருக்குங்க மேடம்

பிரபஞ்சம் எனக்கு நிறைய தகவல்களாக அவங்களுக்கு சொல்ல வச்சது இதற்காக வந்திருந்தவங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் எனக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த இடத்துல நம்மளோட நேயர்களுக்கு நிச்சயமா ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய பேர் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் இதை பற்றி நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம எல்லாரும் பொதுவாக தெரிஞ்சுக்கிட்ட என்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மைத்ரேய முகூர்த்தம்னா கடன் அடையக்கூடிய நேரம் அப்படின்னு புரிஞ்சிகிட்ருக்கோம் நிச்சயமா அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அந்த மை மைத்ரேய முகூர்த்தம் இரவு பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது என்னுடைய குருநாதர் யூஎஸ்ல டாக்டர் பிள்ளை வாழும் சித்தர் அவங்களோட ரிசர்ச் படி இன்றைக்கு இரவு பத்தே முக்கால் எல்லாரும் திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது காலையிலையா மாலை இல்லையான்னு திரும்பவும் கேள்வி கேட்காதீங்க கவனமாக கேட்டுக்குங்க இன்று இரவு பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை கலர் கிளாத் எடுத்து வச்சுங்க உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை அதில் வைங்க வச்சுட்டு உங்களோட டார்கெட் என்ன எவ்வளோ கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த டேட்டுக்குள்ளே நான் கடன் அடைக்கணுங்க கடன் அடைக்கக்கூடியவங்க எழுதுவீங்க அல்லது உங்களோட இலக்கு என்ன எதுக்காக நீங்கள் பணம் சேமிக்கணும்னு நினைக்கணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துங்க இந்த நேரத்தில் உங்களோட டார்கெட் என்ன எவ்வளோ நாளில் நீங்க வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எழுதி வைங்க இதை எழுதி அந்த பணத்தை வைங்க நிச்சயமா இந்த நீங்கள் எழுதி வைக்கிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வீடு வாங்கணும்னு எழுதி வைக்கிறீங்களா இல்லை ஒரு கார் வாங்கணும்னு எழுதி வைக்கிறீங்களா இல்லை ஒரு வேலை வேணும்னு எழுதி வைக்கிறீங்களா திருமணம் நடக்கணும்னு எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்த இன்று இரவு பத்தே முக்கால் மணிக்கு எழுதி ஒரு பச்சை கலர் துணியில வச்சு அதுக்கு உண்டான ஒரு பைசா உங்க கையில என்ன இருக்கு ஒரு அஞ்சு ரூபா கூட வைக்கலாம் தவறு கிடையாது இதுக்கு எல்லை கிடையாது அதனால வச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட மனமார பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி சொல்லுங்க நற்பவி சொல்லுங்க நிச்சயமா அந்த இலக்கு உங்களுக்கு நிறைவேறும் இது வந்து நம்ம நேயர்களுக்கு உண்டான டிப்ஸ் வெளிநாட்டுல வாழக்கூடிய நம்மளோட ஃபாலோயர்ஸ் வந்து நீங்க வந்து இந்தியா டைம் எடுத்துக்க வேண்டாம் உங்க நாட்டோட டைம் எடுத்துக்கங்க உங்க நாட்டோட இரவு பத்தே முக்கால எடுத்துக்கங்க நிச்சயமா உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கற ஒரு அமைப்பாக இருக்கும் நன்றி நற்பவி 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 வரம் போன்ற விளக்கம் இப்போ நாங்க வந்து பச்சை துறையில அந்த மாதிரி வச்சிடுறோம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க நினைத்த காரியம் வெற்றி அடைந்தது அதற்கு பிறகு அது என்ன பண்ணணுமா அந்த விஷயத்துக்காகவே அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதை தான் நம்ம சொல்றோம் நிறைய இடங்கள்ல வந்து மடிப்பீச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மடிப்பீச்சை எடுத்து உண்டியல்ல போடுறது இது மாதிரி இறைவன் ஒன்று நீங்க மடிப்பீச்சை எடுத்து கொண்டு வந்து போட்டு அதை அந்த கோவில் நிர்வாகம் பண்ணுற அளவில் இல்லை அது போன்ற போன்ற விஷயங்களை விஷயங்களை இது சேகரிக்கிற பணமா உங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறது சால சிறந்த விஷயம் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா நாங்க எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி நற்பவி இந்த வாரம் முழுவதும் மீண்டும் வாஸ்து பயணம் தோக்கம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மூன்று ஸ்டேட்டுகளுக்கும் அதை மூன்று மாநிலங்களுக்கும் புக் பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியடைய மனதார வாழ்த்துகிறேன் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் ஆசீர்வாதத்துடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி 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 இந்த அறிய வாய்ப்பை தந்த சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ஷர்ணியா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சிறனும் நற்பவி 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 நன்றி இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்